Integral calculus. Okay. The applications பார்க்க போறோம். இதுல வந்து ஏரியா அண்ட் வால்யூம் தான் இதுல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா பார்க்க போறோம். ஏரியா ஏரியாக்கு வந்து ஃபார்முலா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபார்முலா எப்படி நம்ம 4 டைப்ஸா எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஒரு கர்வ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். லிமிட் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஓகே, இந்த கர்வ் பேரு ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கலாம். இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, லிமிட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா. ஓகே, x ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு கர்வ். x ஆக்சிஸ்க்கு மேலனா y வந்து என்ன இருக்கும்? பாசிட்டிவ். கிராஃப் போடும்போது தெரியும் உங்களுக்கு, இங்க 0, இங்க 1, இங்க 2, இங்க 3, அந்த மாதிரி போடுவோம். சரியா? அப்போ இத வந்து அப்ப கீழே என்ன இருக்கும்? -1, -2, -3 அந்த மாதிரி போகும். அப்ப மேல வந்து y வந்து பாசிட்டிவ். அப்ப ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் a to b plus y dx. x ஆக்சிஸ்க்கு மேல, x ஆக்சிக்கு மேல y வந்து பாசிட்டிவ் அப்படின்னால நம்ம என்ன பண்றோம்? பிளஸ் y dx போடுறோம். ஓகே, இதே கர்வ் x ஆக்சிஸ் கீழே இருக்கு, லிமிட் அதே x ஈக்குவல் டு a and x ஈக்குவல் டு b. இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ். ஸோ இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸ் அந்த கர்வ் கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அது பிலோ தி எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே இருக்கு. நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருந்தால் ஒய் வந்து நெகட்டிவ். அப்போ ஏரியா என்ன வரும் அப்படின்னா, ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் ஏ டு பி மைனஸ் ஒய் டிஎக்ஸ். புரிஞ்சுதா இருக்கும்? இங்க பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல, இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேல ஒய் ஆல்வேஸ் பாசிட்டிவ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே ஒய் ஆல்வேஸ் நெகட்டிவ். இப்போ இது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இந்த ரெண்டு ஃபார்ம்ல அப்படின்னா, இந்த கர்வ் வந்து இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த கர்வ் வந்து இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஒரு லிமிட், இது ஒரு லிமிட். ஓகே, இது எக்ஸ் ஈக்குவல் டு சி, எக்ஸ் ஈக்குவல் டு டி, இந்த மாதிரி சொல்லலாம். எக்ஸ் ஈக்குவல் டு சி அண்டு எக்ஸ் ஈக்குவல் டு டி இந்த மாதிரி இருக்கு. இங்க எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இங்க கர்வ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இதுக்கு ஏரியா என்ன அப்படின்னா, இந்த கர்வ் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைடு இருக்கு. இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைடு இருக்கு. ஸோ அப்போ ஏரியா ஈக்குவல் டு என்னன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் சி டு டி, இன்டகிரேஷன் ஆஃப் சி டு டி, இன்டகிரேஷன் ஆஃப் சி டு டி. ஹலோ, ரைட் சைடு இருக்கு. இது ரைட் சைடு இருக்கு. ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட்டு, அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடுல இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து என்ன பாசிட்டிவ், நம்மளுக்கு தெரியும் 0, 1, 2, 3 பாசிட்டிவ் வேல்யூ போடுவோம், லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் வேல்யூ போடுவோம். அப்ப என்ன வரும்? எக்ஸ் டிஒய். ஸோ சேம் ஹியர்,
இங்க x axis னு வெச்சுக்கலாம், இது y axis னு வெச்சுக்கலாம். இங்க இந்த கர்வ் இந்த சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது x equal to f of y, c equal to d, sorry, x equal to c, x equal to d. ஸோ நான் கண்டுபிடிக்க ஏரியா y ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடு, y ஆக்சிஸ் லெஃப்ட் சைடுனா ஏரியா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா y ஆக்சிஸ் லெஃப்ட் சைடில் x ஆல்வேஸ் நெகட்டிவ், அப்போ c டு d மைனஸ் x டி y டி, சரியா? ஸோ இதுலேருந்து நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏரியா வந்து பொதுவாக என்னன்னா y டி x தான் ஃபார்முலா. பட் எப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது என்ன ஆக்சிஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கர்வ் வந்து எந்த ஆக்சிஸ்ல இருக்கு, x ஆக்சிஸ்ல இருக்கு, இது x ஆக்சிஸ்ல இருக்கு, இது y ஆக்சிஸ்ல இருக்கு, இதுவும் y ஆக்சிஸ்ல இருக்கு. ஓகே, அப்போ சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன ஆக்சிஸ்ங்கிறத, எந்த ஆக்சி x ஆச்சா y ஆச்சாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகே, அப்போ x ஆக்சிஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா x ஆக்சிஸ்க்கு மேல y வந்து பாசிட்டிவ், அதனால y dx. இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் கீழே, இது எக்ஸ் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சாச்சு, அந்த கவுன் ஓகே டயக்ராம் போட்டால் தெரிஞ்சிடும். ஆனால் எங்கே இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கு, கீழே இருந்தால் மைனஸ் ஒய் டிஎக்ஸ், இல்லை அந்த கண்டுபிடிக்கிற ஏரியா வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கு அப்படின்னா ரைட் டு த ஒய் ஆக்சிஸ், அப்போ ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருந்துச்சுன்னா பிளஸ் எக்ஸ் டி ஒய், அதே லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் டி ஒய். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே,